நல்ல நல்ல த்ரில்லர் கதைகளுக்கு தமிழ் சினிமாவில எப்பவுமே வரவேற்பு உண்டு. இந்த வருஷம் த்ரில்லர் கதைகளுக்கு கொஞ்சம் அதிகமாவே வரவேற்பு இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். வருஷத்தோட ஆரம்பத்துல இருந்து இறுதி வரைக்கும் த்ரில்லர் படங்கள் வந்த வண்ணம் இருந்துச்சு. அப்படி நமக்கு சீட்டின் நுனியில உட்கார வச்ச திக் திக் திகில் தந்த படங்களுடைய தொகுப்பு தான் இப்ப பாக்க போறோம். கிரைம் எழுத்தாளர்களுடைய பாக்கெட் நாவல்களை வாசிச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு கிரைம் த்ரில்லர் கதை தான் இரவுக்கு 1000 கண்கள். சுஜாதாவுடைய புகழ்பெற்ற துப்பறியும் கதாபாத்திரங்களான கணேஷ், வசந்த் இவங்க பெயரை தான் இந்த படத்துடைய துப்பறியும் கதாபாத்திரங்களுக்கு சூட்டியிருந்தாரு படத்துடைய இயக்குனர். சில இடங்கள்ல யதார்த்தம் மிஸ் ஆகியிருந்தா கூட மனுஷங்களுடைய ஆசைதான் அவங்களுடைய அழிவுக்கே காரணம் அப்படிங்கறத முன்னும் பின்னுமா பயணிக்கிற த்ரில்லர் திரைக்கதையில சிறப்பா பதிவு செஞ்சிருந்தது இரவுக்கு 1000 கண்கள். இந்த காலத்து திருடனுக்கு உன் வீட்டு சாவி தேவையில்ல, உன்னை பத்தின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் போதும் அப்படிங்கிற சின்ன சின்ன தகவல்களை வச்சுக்கிட்டு டேட்டா யுகத்துல நடக்கிற டிஜிட்டல் கிரைம்களை த்ரில் மூலமா வெளிச்சம் போட்டு காட்டுச்சு இரும்பு திரை திரைப்படம். டிஜிட்டல் தொடர்பான சினிமாக்கள்ல லாஜிக் மீறல்கள் அதிகமா இருக்கும், ஆனா இரும்பு திரையில இருந்த பக்கா டீடைலிங் படத்தை ரொம்பவே சுவாரஸ்யமாக்குச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெண் பத்திரிகையாளர் தான் பண்ற ஒரு அசைன்மெண்ட் மூலமா சந்திக்கிற பிரச்சனைகளும் அடுத்தடுத்து அவங்களுக்கு நடக்கிற சம்பவங்களும் தான் யூ டர்ன் திரைப்படம். கதைய ஒன் விமன் ஷோவா சமந்தா தாங்கி பிடிச்சிருந்தாங்க. நம்மோட சின்ன சின்ன தவறுகள் கூட அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறத விறுவிறு திரைக்கதையில திகிலோட பதிவு பண்ணிருந்தது யூ டர்ன் திரைப்படம். சிங்கத்தோட இறைய கழுத புலி ஒன்னு தந்திரமா பறிச்சுட்டு போனா அந்த சிங்கம் என்ன பண்ணும்? இமைக்கா நொடிகள் படத்தோட கதை இதுதான். நயன்தாராவும் அனுராக் கஷ்யப்பும் போட்டி போட்டுக்கிட்டு சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாங்க. நிறைய பிளாஷ்பேக் காட்சிகள், லாஜிக் ஓட்டைகள், படத்தோட நீளம் அப்படின்னு ஒரு சில குறைகள் இருந்தாலும் திடுக் திருப்பங்கள் நிறைந்த திரைக்கதை படத்தை கண் இமைக்காம பாக்க வச்சது அப்படின்னு சொல்லலாம். பள்ளி மாணவிகளை மட்டுமே கொடூரமா கொலை பண்ற சீரியல் கில்லருக்கும் அவனை பிடிக்க விரட்டுற போலீஸ் அதிகாரிக்கும் நடக்கிற திக் திக் நிமிடங்கள் தான் ராட்சசன். சைக்கோ கில்லர் திரைப்படங்கள்ல பெரும்பாலும் ரத்தம் சொட்ட சொட்ட முகம் சுளிக்கும்படியான காட்சிகள் தான் இருக்கும். ஆனா அப்படியான காட்சிகளை வைக்காம இசை வழியே கொடூரங்களோட வீரியத்தை நமக்குள்ள ஏத்தி நிஜமாவே பயமூர்த்தி அமைச்சது ராட்சசன். யாரோ ஒருத்தங்க செஞ்ச குற்றத்துக்காக குறிவைக்கப்பட்ட ஒரு அப்பாவிய காப்பாத்த போராடுற போலீஸ் அதிகாரியுடைய கதை தான் துப்பாக்கி முனை. விறுவிறுப்பான திரைக்கதை, அசரடிக்கிற திருப்பங்கள் அப்படின்னு பல சிறப்பம்சங்களோட படமும் செம்ம ஸ்டைலிஷா இருந்தது. கொலைக்கு கொலை சரியல்ல அப்படிங்கறத ஒரு போலீஸ் அதிகாரிக்கு உணர்த்திருக்கு துப்பாக்கி முனை. 2018 வெளியான பெரும்பாலான த்ரில்லர் திரைப்படங்கள் யோசிக்க அவகாசமே கொடுக்காம திகில் தந்ததோட மட்டும் இல்ல சமூகத்துக்கு தேவையான கருத்துக்களையும் பதிவு செஞ்சு அசத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படங்கள் மட்டும் இல்ல, இந்த வருஷம் வெளியாகி த்ரில் அனுபவங்களை கொடுத்த படங்களை பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.